நம்ம இந்தியாவில் பொதுமக்களுக்கு இரண்டு வகையான தடுப்பூசி கொடுப்பது நமக்கு தெரியும். கோவிஷீல்டு ஒன்று, கோவேக்சின் ஒன்று. இரண்டுக்கும் அடிப்படை வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கவிருக்கிறோம். அரசாங்கம் சார்பில் உங்களுக்கு தடுப்பூசி போட்டாங்கன்னா, நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் தடுப்பூசி போட்டிங்கன்னா உங்களுக்கு அது இலவசம், உங்கள்கிட்ட எந்த பணமும் வசூலிக்கிறது இல்லை. அதே நீங்கள் தனியார் மருத்துவமனையில் போய் தடுப்பூசி போட்டிங்கன்னா 250 ரூபாய்க்கு மேலே அவங்க உங்ககிட்ட வசூலிக்க கூடாது அப்படிங்கிறது அரசாங்கத்தினுடைய உத்தரவு. அதனால் எந்த தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் ஒரு தடுப்பூசி 250 ரூபாய்க்கு பொதுமக்களுக்கு செலுத்தி வருவது நமக்கு தெரியும். இப்போது அந்த அடிப்படை வித்தியாசத்திற்கு வருவோம். முதல்ல கோவிஷீல்டு என்று எடுத்துக்கொண்டால் இது முதல் முதல்ல எங்கே தயாரிக்கப்பட்டது கொரோனாவுக்கு எதிரான இந்த தடுப்பூசி என்றால், இங்கிலாந்துலிங்க, அதாவது ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம், ரொம்ப ஃபேமஸ். ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகமும் ஆஸ்ட்ராஜெனக்காவும் சேர்ந்து தடுப்பூசி கண்டுபிடித்தார்கள். நம்ம இந்தியாவில், அதாவது அப்படியே இப்போ நம்ம கோவேக்சினுக்கு வருவோம், கோவேக்சின் நம் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டது, தயாரிக்கப்படுகிறது. அடுத்த வித்தியாசத்துக்கு வருவோம். சரி, இங்கிலாந்தில் கண்டுபிடிச்சாங்க கோவிஷீல்டை. அந்த கோவிஷீல்டை இப்போ யார் தயாரித்து இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்தியாவில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பூனே அப்படிங்கிற இடத்துல சீரம் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்குங்க. அந்த நிறுவனம் தான் அந்த ஃபார்முலா, அந்த இங்கிலாந்து ஃபார்முலாவை அப்படியே இந்தியாவில் தயாரித்து பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு கொடுக்குறாங்க. இது கோவிஷீல்டு. கோவேக்சினுக்கு வருவோம். கோவேக்சினை பொறுத்தவரை தெலுங்கானா மாநிலத்தில் ஹைதராபாத்தில் உள்ள பாரத் பயோடெக் என்ற நிறுவனம் அந்த தடுப்பூசியை தயாரித்து இந்திய மக்களுக்கு கொடுப்பது நமக்கு தெரியும். இவங்க இரண்டு பேருக்கும் என்ன அனுபவம் தடுப்பூசி தயாரிப்பதில் அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம்னா, கோவிஷீல்டு என்று எடுத்துக்கொண்டால் இந்த புனேவில் உள்ள சீரம் நிறுவனம் இருக்கு இல்லையா, இது உலகத்தின் மிகப்பெரிய தடுப்பூசி நிறுவனமாக பார்க்கப்படுகிறது. அப்படி அந்த பக்கம் போனோம் அப்படின்னா, கோவேக்சின் பாரத் பயோடெக் ஹைதராபாத்தில் இருக்கு இல்லையா, இவங்களுக்கு தடுப்பூசி தயாரிக்கிறதுல சுமார் 24 ஆண்டுகள் அனுபவம் இருக்கிறதா நம்ம செய்தித்தாள்கள்லாம் படித்தோம். இவங்க பல நாடுகளுக்கு தடுப்பூசி தயாரித்து இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்து வருகிறார்கள் என்பதையும் நாம் பேப்பரில் பார்த்தோம். இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். தடுப்பூசி என்பது இரண்டு வகை நம்ம இந்தியாவில். கோவேக்சின் தடுப்பூசி உள்ள என்ன வைரஸ் இருக்குது, கோவிஷீல்டு தடுப்பூசி உள்ள என்ன வைரஸ் இருக்குது, முதல்ல தடுப்பூசி எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டால் இந்த இரண்டு தடுப்பூசிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி நாம் புரிஞ்சுக்கலாம். இப்போது நம்ம உடம்பில் வைரஸ் வருதுங்க. வைரஸ் நம்ம உடம்பில் வந்த பிறகு ஒன்று, வைரஸ் நம்மை கொன்றுவிடும் அல்லது நம்மளுடைய உடல் வைரஸை கொன்றுவிடும், ரெண்டுத்தில் ஒன்று நடந்துருங்க. உண்மையான வைரஸ் இப்படி உடலுக்குள் வந்து நம்மளுடைய உடல் வென்றுவிட்டதாயின் நம்ம உடல் என்ன செய்யுது அப்படின்னா, ஒரு முறை ஒரு வைரஸை அழிச்சிட்டா மீண்டும் அந்த வைரஸ் வந்தால் எப்படி எதிர்த்து சண்டையிடணும் அப்படிங்கிறது உடல் நினைவில் வைத்து கொள்கிறது, அந்த எதிர்ப்பு சக்தி நினைவில் வைத்துக் கொள்கிறது. இது ஒரு பக்கம். உண்மையான வைரஸ் வந்தால் ஆபத்து இருக்கிறது, 50% நீங்கள் பிழைக்கலாம், 50% நீங்கள் உயிரிழக்கலாம், இப்படியும் நடக்கலாம் அப்படியும் நடக்கலாம். அதனால் உண்மையிலேயே கொரோனா வைரஸ் உங்கள் உடலுக்குள் வருவதற்கு முன்பு ஒரு கொரோனா வைரஸை பிடித்து அதனுடைய வீரியத்தை குறைத்து, அல்லது கொரோனா வைரஸ் மாதிரியே இருக்க ஒரு வைரஸை பிடித்து அதனுடைய வீரியத்தை குறைத்து உடலுக்கு எந்த சேதமும் அது ஏற்படுத்தாத வகையில் உடலுக்குள் செலுத்தி விடுவார்கள். நம்ம உடலுடைய எதிர்ப்பு சக்தி இருக்குது பார்த்தீங்களா, அது உண்மையான கொரோனா வைரஸா அல்லது வீரியம் இழந்த கொரோனா வைரஸா இப்படியெல்லாம் பார்க்காது எதிர்த்து போரிடும். எதிர்த்து போரிட்டு அதை எப்படி அழிப்பது என்ற யுக்தியையும் நினைவில் வைத்து கொள்ளும். எதிர்காலத்தில் உண்மையிலேயே கொரோனா வைரஸ் உடலில் வந்தாலும் நாம் இப்படி தான் தாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி உடலின் எதிர்ப்பு சக்தி ஒரு ஃபார்முலாவை உடலுக்குள்ளேயே உண்டாக்கி வைத்துவிடும். நம்மளுடைய உடல் இவ்வாறே படைக்கப்பட்டுள்ளது. இதுதாங்க சூட்சமம். அதாவது இந்த இரண்டு தடுப்பூசிக்கு இப்போ வருமோ, முதல்ல நீங்கள் கோவிஷீல்டு அப்படி சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா உண்மையான கொரோனா வைரஸை பிடித்து வீரியம் குறைத்து அனுப்புவது கிடையாது, மாறாக ஜலதோஷத்தை உண்டாக்கும் ஒரு வைரஸை பிடித்து அதனுடைய வீரியத்தை குறைத்து, இது சிம்பன்சி குரங்குலேருந்து எடுக்கிறதா சொல்கிறாங்க, வீரியத்தை குறைத்து மனித உடலுக்குள்ளே அனுப்புகிறாங்க. மனித உடலுக்குள்ளே போகும்போது அதற்கும் கொரோனா வைரஸுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கிறது. நம்ம உடலானது எதிர்ப்பு சக்தி வேலை செய்கிறது, வேலை செய்து நினைவில் வைத்து கொள்கிறது உண்மையான கொரோனா வைரஸ் உடலுக்குள் வந்தால் எப்படி சண்டையிடுவது என்று. இது என்ன கோவிஷீல்டு. இப்போ கோவேக்சினுக்கு வரும். கோவேக்சின் பொறுத்தவரை உண்மையிலேயே ஒரு கொரோனா வைரஸை பிடித்து முழு வீரியத்தையும் குறைத்து அந்த கொரோனா வைரஸை உடலுக்குள்ளே அனுப்புகிறாங்க. அது உள்ளே போய் எந்த சேதமும் செய்யாது. உள்ளே போன பிறகு நம் உடலின் எதிர்ப்பு சக்தியானது கொரோனா வைரஸ் உயிரோடு வந்துவிட்டது என நினைத்து கொண்டு சண்டை செய்ய ஆரம்பித்துவிடும். அந்த ஃபார்முலாவையும் உண்டாக்கி நினைவில் வைத்து கொள்ளும். ஆக
இரண்டு தடுப்பூசியுமே உள்ளே போய் வேலை செய்யும். எதிர்காலத்தில் உண்மையிலேயே கொரோனா வைரஸ் வந்தால் அதை எதிர்த்து போரிடும் வீரியத்தை வளர்த்து கொள்ளும். இதுதாங்க இந்த ரெண்டு தடுப்பூசிக்கும் வித்தியாசம். கோவிஷீல்டு என்றால் ஜலதோஷத்தை உண்டாக்கும் ஒரு வைரஸை பிடித்து வீரியத்தை குறைத்து உள்ளனுப்புவது. கோவாக்சின் என்றால் உண்மையிலேயே கொரோனா வைரஸை பிடித்து வீரியத்தை குறைத்து உள்ளே அனுப்புவது. இந்த ரெண்டுத்துக்கும் இதுதான் பிரதான வித்தியாசம். ரெண்டுத்தையும் எவ்வளவு டெம்பரேச்சரில் நீங்கள் வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் சாதா ஃப்ரிட்ஜ் இருக்கு இல்லைங்க, அந்த மாதிரி ஃப்ரிட்ஜிலேயே இதை சேமித்து வச்சுப்பாங்க. இந்தியா மாதிரியான நாட்டுக்கு பல கோடி மக்களுக்கு கொடுக்க இதுதான் ஏதுவாக இருக்கும். அமெரிக்காவில் ஃபைசர் அப்படின்னு சொல்லி ஒரு தடுப்பூசி இருக்குங்க, அதுக்கு போனோம் அப்படின்னா நீங்கள் -70 டிகிரி செல்சியஸில் அதை கொண்டு போய் பாதுகாத்து வைக்கணும். அப்படி விலை உயர்ந்த ஃப்ரிட்ஜை தயாரித்து அனுப்ப வேண்டியிருக்கும், மிக சிக்கலாக இருக்கும். இந்தியா மாதிரியான மக்கள் தொகை அதிகம் உள்ள நாட்டிற்கு இந்த மாதிரியான தடுப்பூசி சிறப்பாக வேலை செய்யும், சேமித்து வைப்பதில் சிரமம் இருக்காது, சாதாரண ஃப்ரிட்ஜே போதுமானது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி 2 டிகிரியிலிருந்து 8 டிகிரி செல்சியஸ் இருந்தாலே போதும், இது பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. இந்த இரண்டு தடுப்பூசியும் சர்ச்சைகளை கடந்து வந்திருக்கா. சோதனையெல்லாம் பண்ணுவாங்களே, தடுப்பூசியை முதல்ல பொதுமக்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி 3 கட்டத்தில் சோதிப்பாங்களே, அந்த மாதிரி சோதனை நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த சோதனையில் கோவாக்சின் கொஞ்சம் சர்ச்சையாக முன்பு பேசப்பட்டது, இப்போ இல்லை, அந்த 3 ஸ்டேஜ் ரிசல்ட்டும் கொடுத்துட்டாங்க. அதாவது கோவிஷீல்டை பொறுத்தவரை வெளிநாட்டில் இங்கிலாந்தில் தானே கண்டுபிடிச்சாங்க. இங்கிலாந்தில் என்ன பண்ணாங்க, உடனே இந்த தடுப்பூசியானது இங்கிலாந்து மக்கள் உடம்பில் எப்படி வேலை செய்கிறது, தென்னாப்பிரிக்கா மக்கள் உடம்பில் எப்படி வேலை செய்கிறது, பிரேசில் மக்கள் உடம்பில் எப்படி வேலை செய்கிறது, இப்படியெல்லாம் ஆராய்ச்சி செய்து 3 கட்ட சோதனைக்கு பிறகு ஒரு முடிவுக்கு வந்தார்கள். 3 கட்ட சோதனைன்னா என்னங்க, முதல்ல கொஞ்சம் பேருக்கு கொடுத்து பார்ப்பாங்க தடுப்பூசி, சைடு எஃபெக்ட் பெருசாக இருக்கா, அப்படி பக்க விளைவுகள் இருக்கான்னு பார்ப்பாங்க. பிறகு அதிக எண்ணிக்கையில் மக்களுக்கு தடுப்பூசி கொடுப்பார்கள். பிறகு மிக அதிக எண்ணிக்கையில் மக்களுக்கு தடுப்பூசி கொடுத்து நல்லா வேலை செய்து பெரிய சைடு எஃபெக்ட் எதுவும் இல்லை, பொதுமக்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி லட்சக்கணக்கில் பொதுமக்களுக்கு கொடுக்க முடிவெடுப்பாங்க. இதுதான் 3 கட்ட சோதனை. இதை வெற்றிகரமாக கோவிஷீல்டு முடித்திருக்கிறது. அந்த கோவிஷீல்டு ஆக்ஸ்போர்ட் ஆஸ்ட்ராஜெனக்கா அப்படிங்கிறவங்க உருவாக்கியிருக்காங்க, அவங்க இந்த சோதனை பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் அதே மாதிரி நீங்கள் முழுமையாக 3 பரிசோதனைகளை முடித்து விட்டீர்களா, இப்படியெல்லாம் கேள்வி எழுப்பப்பட்டது கோவிஷீல்டுக்கு. இது ஒரு பக்கம். கோவாக்சின் பொறுத்தவரை 2 கட்ட பரிசோதனை தான் முடிஞ்சிருந்தது. 3வது கட்ட பரிசோதனையின் முடிவுகள் பொதுமக்களுக்கு வெளியிடுவதற்கு முன்பாகவே இந்தியாவில் பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள் என ஒரு சில பேர் சர்ச்சை எழுப்பினார்கள். ஆனால் இப்போ இந்த தடுப்பூசி பயன்பாட்டிற்கு பிறகு அந்த 3வது கட்ட சோதனையில் எத்தனை 1000 பேர் கலந்துக்கிட்டாங்க, அதனுடைய முடிவுகள் என்ன அப்படிங்கிறதையும் அவங்க வெளியிட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த 2 தடுப்பூசியுமே பார்த்திங்கன்னா 2 முறை நீங்கள் போட வேண்டியிருக்கும். அதாவது ஒருத்தர் கோவாக்சினையும் கோவிஷீல்டையும் போட்டுக்க முடியாது, ஏன்னா இது வேற வைரஸ் அது வேற வைரஸ். நீங்கள் கோவிஷீல்டு தடுப்பூசி போட்டவர்களாக இருந்தீங்கன்னா 2 மாதம் பொறுத்து நீங்கள் கோவிஷீல்டு தாங்க போடணும், கோவாக்சின் போய் போட்டுறாதீங்க. நீங்கள் கோவாக்சின் தடுப்பூசி முதல் டோஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த குறிப்பிட்ட காலத்தவணை, இந்த 1 மாதமோ 2 மாதமோ பொறுத்து நீங்கள் கோவாக்சின் தான் போடணும். முதல்ல எந்த தடுப்பூசி போட்டிங்களோ அதே தடுப்பூசியை தான் நீங்கள் 2வது டோஸ் போட வேண்டும். இது ஒன்று அது ஒன்று போட முடியாது, மருத்துவமனையிலேயும் உங்களுக்கு அப்படி போட மாட்டாங்க. நீங்களாகவும் அதை அவர்களிடம் போய் இதுதான் போடணும்னு சொல்லி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. முதலில் எந்த டோஸ் எடுத்துக்கொள்கிறீர்களோ அதே தடுப்பூசி 2வது டோஸாக நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள். 1 முறை நீங்கள் தடுப்பூசி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவு எதிர்ப்பு சக்தி வரும். 2 முறை நீங்கள் அந்த தடுப்பூசியை போட்டீர்களாயின் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது என்பது ஆய்வில் தெரிய வருகிறது அப்படின்னு சொல்லி சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் சொல்லியிருப்பது குறிப்பிடத்தக்கது.